தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது 5th date போட்டு தான் நமக்கு அந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னா, ஃபீஸ் டீட்டெயில், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் வந்து ஃபீஸ் வந்து அந்த காலேஜில் வந்து அதிகமாக வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபீஸுடைய டீட்டெயில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டாவில் வர ப்ரைவேட் சீட், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கிற சீட்டு, அதுக்கு எவ்வளோ ஃபீஸு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற டீட்டெயிலோட கொடுத்துருக்காங்க. 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது நமக்கு தெரியும். இந்த 18 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் டியூஷன் ஃபீஸு, கவர்மெண்ட் கோட்டாவில் வர டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக, அதாவது அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இப்போ அவங்க எவ்வளோ வாங்கிட்டுருக்காங்கன்றதையும் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயிலை மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வாங்குகிற ஃபீஸை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் டீட்டெயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்போ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஃபீஸை விட எந்த காலேஜில் அதிகமாக வாங்கினாலும் நீங்கள் வந்து மேலே இருக்கிற அண்டர் கிராஜுவேட் இமெயில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்ததுன்னு சொன்னால் 2வது மெயில் ஐடி, 1st மெயில் ஐடி வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது புதுசாக இப்போ போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா ஃபஸ்ட் இயர். ஸோ இவங்களுக்கானது 1st இருக்கிற மெயில் ஐடி, ஃபீஸ் அதிகமாக வாங்கினா இந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீட்டெயில் என்ன அப்படின்றத, பிஎஸ்ஜி 4500 கவர்மெண்ட் கோட்டா, இப்போ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா மூணுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ வந்து பெரிய லென்த் ஆகிடும். ஸோ கவர்மெண்ட் கோட்டா மட்டும் மெயினாக நான் சொல்லிட்டு வரேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சேர்த்து கூட பார்த்துடலாம். பிஎஸ்ஜி வந்து 4,50,000 கவர்மெண்ட் கோட்டாவும், மேனேஜ்மெண்ட் கோட்டா 13,50,000 வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா 4,40,000, இது 13,50,000 மேனேஜ்மெண்ட்டில். கற்பக விநாயகா 4,35,000 வாங்கணும், ஸோ 13,50,000 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. தாகூர் மெடிக்கல் காலேஜ் 4,35,000, 13,500. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எல்லாமே 13,500 கம்பல்சரி இருக்குது. ஸோ அதுதான் அவங்க கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில். பட் இவங்க எப்படி ப்ளஸில் தான் வாங்குவாங்க அது நல்லாவே எனக்கு தெரியும். ஸோ தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் 4,50,000, வேளம்மாள் மெடிக்கல் காலேஜ் 4,40,000, அன்னப்பூர்ணா 4,35,000, ஸ்ரீ முத்துக்குமரன் 4,35,000, திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் 4,50,000, கற்பகம் ஃபேக்கல்ட்டி 4,40,000, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி 4,50,000, கேஎம்சிஹெச் இன்ஸ்டியூட்டு, ஸோ இவங்க வந்து 4,35,000, அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை 4,50,000, இந்திரா மெடிக்கல் காலேஜ் 4,50,000, சுவாமி விவேகானந்தா நாமக்கல், அதாவது திருச்செங்கோட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4,50,000, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் 4,50,000, ஸ்ரீ பீட்டர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க வந்து 4,50,000, மாதா மெடிக்கல் காலேஜ் 4,35,000. அதாவது குறைந்தபட்ச ஃபீஸுன்றது 4,35,000, அதிகபட்ச ஃபீஸு 4,50,000. இது வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு. பட் எப்படி பார்த்தாலும் இவங்க கண்டிப்பாக ப்ளஸில் தான் வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து டியூஷன் ஃபீஸு மட்டும்தான். டியூஷன் ஃபீஸ் இந்த இதை அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க டெவலப்மெண்ட் ஃபீஸுன்னு சொல்லிட்டோ, ஹாஸ்டல் ஃபீஸுன்னு சொல்லிட்டோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஸ் ஃபீஸுன்னு சொல்லி ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸு, இதெல்லாமே சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 9.5 lakhs கண்டிப்பாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன். நம்ம திரும்ப வந்து நாளைக்கு போடுற வீடியோவில் திரும்ப டீட்டெயிலாக ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ற விஷயங்களை நாளைக்கு திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் கண்டிப்பாக ஒரு விஷயமட்டும் மனசில் வச்சுக்கோங்க, இந்த நீங்கள் இந்த டியூஷன் ஃபீஸு 4,50,000 நீங்கள் கொடுக்குறீங்க கட்டுறீங்கன்னா, ப்ளஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஹாஸ்டலில் தங்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 2.5 lakhs நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது. சில காலேஜில் கொஞ்சம் வேரியேஷன் வரும், அது 2,20,000, 2,10,000 அந்த வரும். நான் அதிகபட்சமாக நான் 2,50,000 வந்து ஹாஸ்டலுக்கு நீங்கள் கண்டிப்பாக தங்கி படிக்கிறவங்களாக தான் வருடத்திற்கு அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக மற்ற ஆக்சுவல் ஃபீஸ் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.